ஸ்டார்ட்அப் கிளினிக் நான் உங்களுடைய விஜய் கோச் அண்ட் மென்டர் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்கலாம்னா ஒரு பாலிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ஜெர்சி டி-ஷர்ட் ஒரு ஜிம் வியர் டி-ஷர்ட் மேல நீங்க டைரக்ட் சப்ளிமேஷன் டைரக்ட் பிரிண்டிங் நீங்க எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ இது வந்து டோட்டலா வந்து பியூர் உங்களுக்கு சப்ளிமேஷன் கான்செப்ட்ல நாங்க டைரக்டா இன்ட்ரோ듀ஸ் பண்றோம் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க சோ இது வந்து டைரக்ட் சப்ளிமேஷன் மூலமா ஒரு பாலிஸ்டர் இல்லனா ஒரு ஜெர்சி டி-ஷர்ட் மேல எப்படி பிரிண்ட் பண்ணலாம் லைட் கார்மெண்ட்ஸ் மேல தான் இந்த process வந்து சூட் ஆகும் டார்க் மேல ஆகாது சோ டார்க் வந்து நீங்க வேற டைப் வேற பேஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க process வந்து நடக்கணும் இந்த டோட்டல் process வந்து 99 சப்ளிமேஷன் உடைய process யூஸ் பண்ணி டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பிரிண்டிங் வந்து பண்றோம் powered by startup clinic startup clinic னா ஒரு problem clinic னா அதுக்கு உண்டான solution ஓகேங்களா சோ இது வந்து ஒரு பாலிஸ்டர் டி-ஷர்ட் உங்களுக்கு மேட் பாலிஸ்டர் டி-ஷர்ட் ஒரு பிரிண்ட் பண்ண போறோம் இது பண்ணி பார்க்கிறதுக்கு காமிக்கிறதுக்கு நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறேன் நம்ம ஸ்டார்ட்அப் கிளினிக் உடைய சீனியர் ட்ரைனர் பிரசாந்த் குமார் சோ பிரசாந்த் வந்து உங்களுக்கு காமிப்பார் ஒரு பாலிஸ்டர் டி-ஷர்ட் மேல எப்படி பிரிண்ட் பண்ணனும் ஓகேங்களா சோ இது வந்து ஒரு மேட் பாலிஸ்டர் டி-ஷர்ட் டாட் மெஷ் டைப் இருக்கு சோ இந்த பாலிஸ்டர் ஃபேப்ரிக் மேல நீங்க ஒரு டிசைன் வந்து டைரக்ட் சப்ளிமேஷன் மூலமா நீங்க பிரிண்ட் பண்ணலாம் உங்களுடைய டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுடைய டிசைன் டைரக்ட் சப்ளிமேஷன் பேப்பர் மூலமா நீங்க பிரிண்ட் எடுத்துக்கிங்க இதுக்கு தேவையான மெஷினரி என்னது இதோட process என்னது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இதுல என்ன மிஷின் நீங்க யூஸ் பண்ணனும் எந்த பிரிண்டர் நீங்க யூஸ் பண்ணனும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி நீங்க ஒரு மிஷின் தெரியுது ஒரு ப்ளூ கலர்ல இது வந்து ஹெவி டியூட்டி ஹீட் பிரஸ் மிஷின் இந்த ஹீட் பிரஸ் மிஷின் மூலமா நீங்க வந்து டிசைன்ஸ் வந்து நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஹை டெஃபினிஷன் டிசைன்ஸ் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துட்டு இந்த மிஷின் மூலமா நீங்க பண்ணலாம் சோ இது வந்து யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் ஹீட் பிரஸ் மிஷின் 200 டிகிரி 70 செகண்ட்ஸ் வச்சு நீங்க இந்த மிஷின் வந்து ஹீட் பண்ண போறீங்க process வந்து பண்ணலாம் சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்து பிரிண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி எப்சான் பிரிண்டர் ஒன்னு தேவைப்படும் இது வந்து எப்சான் L1800 அண்ட் நீங்க 1L805 ரெண்டு மாடல்ஸ் இருக்கு ரெண்டு மாடல்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம் 805 வந்து A4 பிரிண்டர் 1800 வந்து A3 பிரிண்டர் ரெண்டுமே 6 கலர் பிரிண்டர் உங்களுடைய பட்ஜெட் ஏத்த மாதிரி உங்களுக்கு எந்த பிரிண்டர் வாங்கணுமோ நீங்க வாங்கிக்கலாம் அதுக்குள்ள 1 இயர் வாரண்டி வரும் அண்ட் எப்சான்க்கு இங்க கூட வரும் இங்க நீங்க ரீசேல் யூஸ் பண்ணக்கூடாது ரீசேல் பண்ணிக்கலாம் ரீசேல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2000 ருபீஸ் சேவ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமேஷன் இங்கு மட்டும் தான் நீங்க போடணும் சப்ளிமேஷன் போட்டால் தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரே நடக்கும் நீங்க 99 சப்ளிமேஷனுடைய இங்கு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 100% பியூர் இங்கு கிடைக்கும் 90% ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ இருக்கும் 98% ட்ரான்ஸ்ஃபர் ரேஷியோ கிடைக்கும் ஒரிஜினல் கலர்ஸ் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஹை டெஃபினேஷன் அவுட்புட் உங்களுக்கு வெளியே வரும் அதே மாதிரி நீங்க 99 சப்ளிமேஷனுடைய ஹெச்டி பேப்பர் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது டபுள் சைடு கோட்டர் இது ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபர் பிரிண்ட் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஸோ இப்போ ப்ராசஸ் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய டிஷர்ட் வந்து நீங்க மெஷின்குள்ள வச்சுக்கலாம் ஸோ மெஷின்குள்ள வச்சு அதுக்கு மேலே நீங்க டிசைன் வந்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க டோட்டலாக வந்து 200 டிகிரி 70 செகண்ட்ஸ் ஓகேங்களா பர்ஃபெக்டாக நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் அலைன் பண்ணதுக்கப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ட் டேப் மூலிமா நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நீங்கள் ஒயிட் ஷீட்ஸ் அந்த இங்க் ஸ்ப்ளிட் ஆகக்கூடாது அதனால ஒயிட் ஷீட் நீங்கள் வச்சு மேலே நீங்கள் ப்ரெஸ் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒயிட் ஷீட் நீங்கள் மேலே வச்சுக்கலாம் அதுக்குனால நீங்க டெஃப்ளான் ஷீட் போட்டு நீங்க பிரஸ் பண்ணுங்க 200 டிகிரி 70 செகண்ட்ஸ்ல இந்த process வந்து நடக்கும் ஒன்ஸ் நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய டைமர் வந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும் 0 வந்தது உடனே உங்களுக்கு பீப் சவுண்ட் கொடுக்கும் நீங்க அதுக்கப்புறம் நீங்க மிஷின்ல இருந்து டி-ஷர்ட்ஸ் நீங்க வெளியே எடுத்துட்டு நீங்க உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பேக் பண்ணிக்கலாம் ஸோ ப்ராசஸ் வந்து பார்த்துருக்கோம் ஒரு டிஷர்ட் மேலே எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டிஷர்ட் மேலே நீங்கள் உங்களுடைய டிசைன் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஷர்ட் வந்து ரெடியாகிடும் இது வந்து ஸ்போர்ட்ஸில் நீங்கள் யூஸ் ஆகும் மேரத்தான்ஸ் அண்ட் உங்களுக்கு ரேலிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ஆர்டர்ஸ்க்கு இதுக்கு எல்லாமே இந்த மாதிரி கான்செப்ட் தான் யூஸ் பண்ணிவிட்டு டிஷர்ட்ஸ் வந்து ரெடி ஆகும் ஓகேங்களா ஜெர்சி டிஷர்ட்ஸ் எல்லாமே இதில் வந்துலாம் பிரிண்ட் ஆகும் நெக்ஸ்ட் இந்த மிஷினில் நாட் ஓன்லி கூ டிஷர்ட்ஸ் இதில் குஷன் கவர்ஸ் மொபைல் கவர்ஸ் இந்த மாதிரி கிராஃபிக்கல் டிஷர்ட்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இது வந்து ஹை டெஃபினேஷன் பிரிண்டிங் சப்ளிமேஷன் மூலிமா பண்ணியிருக்காங்க வினைல் மூலிமா பண்ணியிருக்காங்க கிராஃபிக்கல் டிசைன்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம் மொபைல் பாக்ஸ் சாக்கெட்ஸ் கீ செயின்ஸ் ஷிப்பர் பாட்டல்ஸ் காஃபி மக்ஸ் அண்ட் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இதே மிஷினில் நீங்கள்
பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நியர்லி அபவுட் 1500 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி 1500 ப்ராடக்ட்ஸ் நீங்கள் இந்த கான்செப்ட் மூலிமா நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுடைய டைமர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பீப் சவுண்ட் கொடுக்கும். பீப் சவுண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் மிஷின் ப்ரெஸ் வந்து நீங்கள் லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா பீப் சவுண்ட் ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுடைய டிஷர்ட் நீங்கள் வெளியே எடுத்துட்டு வெளியே எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹை டெஃபினேஷன் கிராஃபிக் வந்து உங்களுக்கு டிஷர்ட் மேலே பிரிண்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் டிஷர்ட்ஸ் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணலாம். இது ஒன்ஸ் பிரிண்ட் ஆகினா லைஃப் டைம் டிஷர்ட் கிஞ்சிரும், ஆனால் பிரிண்ட் மட்டும் போகாது. இந்த மாதிரி ஹை டெஃபினேஷன் கிராஃபிக்ஸ் நீங்கள் பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் அப் கிளினிக் ஆஃபீஸில் கொடுப்பாங்க. நம்ம ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, பெங்களூர் அண்ட் நிறைய இடத்துல நம்ம ஆஃபீஸஸ் இருக்கு. நீங்கள் இங்கே வந்து உங்களுடைய டவுட்ஸ், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதுக்கு வந்து நீங்கள் நம்ம டீம் கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் உங்களுக்காக பண்ண போகிறோம். இன்னும் ஒரு புது வீடியோவில் புது கண்டென்ட்டோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜெய் ஹிந்த். दोस्तों, हमारा जो विज़न है वो पूरा अलग है. इस देश से गरीबी हटाना चाहते हैं तो गरीबी हटाने के लिए आप अपने आपके घर से गरीबी हटाना पड़ेगा. जो यदि आप एग्जिस्टिंग बिजनेसमैन हो, आपके बिजनेस को भी हम ग्रो करेंगे. एक नया बिजनेस करना चाहते हो, वो बिजनेस को भी सिखाएंगे. हमारा सोच में है एंटरप्रेन्योरशिप डेवलपमेंट, एम्प्लॉयमेंट जनरेशन, वुमेन एम्पावरमेंट, स्किल डेवलपमेंट, हेल्थ केयर. इस एंटायर शो के ऊपर के बीच में मोहन चंद्रा, जो अनेक NGOs में ऑलरेडी काम कर चुके हैं, अब जो हमारे साथ आपके साथ मिलके एक नया दिशा के ओर लेके जा रहे हैं 2034 तक गरीबी हटाना. तो गरीबी हटाने के लिए आप अपने आप के घर से गरीबी हटाओगे. उसके लिए आपको पढ़ना होगा, सीखना होगा, हर दिन आपको नया कुछ करना होगा, एग्जिस्टिंग बिजनेसेस को बढ़ाना होगा या नया बिजनेसमैन बनना होगा. तो इस देश से गरीबी हटाने के लिए पहला उद्देश्य है तो आप अपने आप के घर से गरीबी हटाओगे. हम लोग क्या पढ़ाएंगे, हम लोग आपको एक स्किल को डेवलप करेंगे. जो स्किल है सेलिंग स्किल्स, मैनेजमेंट स्किल, पीपल मैनेजमेंट स्किल्स, ऐसे अनेक स्किल्स के साथ जो है आप अपने जीवन में एक नया रास्ता के ओर चल सकते हो, एक नया दिशा के ओर चल सकते हो, तो देश की गरीबी हटाने में मदद कर सकते हो मेरे दोस्तों. तो आप हमारे सम नंबर्स में कनेक्ट कीजिएगा.